students, welcome to MSDA Max, Class 10, Chapter 3. Exercise 3.2, first sum. Find the GCD of the given polynomials. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளின் மெய்ப்போவை காண்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஜிசிடி மெய்ப்போவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டிவிஷன் மெத்தடில் தான் போட போகிறோம். ரெண்டு பாலினாமியல் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்களேன், இதில் என்னென்னா, இதில் மூணு காமனாக இருக்குது. அப்போ வெளியில் எடுக்கலாம். ஒரு மூணு மூணு, ஒரு மூணு மூணு, ஒரு மூணு மூணு, ஒரு மூணு மூணு. ஸோ எல்லாத்துலேயுமே மூணு காமனாக இருக்கிறதுனால மூணை வெளியில் எடுக்கிறேன். அப்போ உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், எக்ஸு கியூபு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு மூணு மூணாக ஒன்று. இந்த மூணை உள்ளுற பெருக்கிறீங்கன்னா இந்த டேர்ம் வரணும், வரும். அடுத்து இதில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஆறு காமனாக இருக்குது. ஓராறு ஆறு, ரெண்டாறு பன்னெண்டு, ஓராறு ஆறு, ரெண்டாறு பன்னெண்டு. ஸோ அப்போ ஆறு காமனாக இருக்குது. எக்ஸ்லாம் காமனாக இல்லை. இது எல்லாத்துலேயுமே எக்ஸ் இருக்குது, இதில் இல்லை. ஸோ அப்போ ஆறு மட்டும் காமனாக இருக்கிறதுனால ஆறை வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கும், எக்ஸு கியூபு ப்ளஸ் ரெண்டாறு பன்னெண்டா, அப்போ ரெண்டு எக்ஸு ஸ்கொயர்டு. இங்கே ஓராறு ஆறு தானே, அப்போ எக்ஸு மட்டும் இருக்கும். ப்ளஸ் ரெண்டாறு பன்னெண்டு, இவ்வளோ தான். அடுத்தது வெளியில் இங்கே பாருங்கள், மூணு ஆறு இருக்குது பாருங்கள். இதுக்கு தனியாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், ஜிசிடி மீப்போவாக கண்டுபிடிக்கணும். அதை டானா ஊத்தல்ல, மூணுக்கும் ஆறுக்கும். இது எப்படி போடுறது அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு நம்பரையுமே எதால் வகுக்க முடியுமோ அதால் தான் நீங்கள் வகுக்கணும். இப்போ ரெண்டையுமே எது வகுக்கும்னா, மூணு வகுக்கும். இப்போ ஓர் மூணு மூணு, ரெண்டையுமும் ஆறு. இப்போ ஒன்று ரெண்டு, இது ரெண்டையுமே எது ஓக்கும்னு சொன்னால் ஒன்று மட்டும்தான் ஓக்கும், வேறு எந்த நம்பரும் ஓக்காது. அதனால் ஒன்று ஓக்கும்போது அது போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இந்த மூணுக்கும் ஆறுக்கும் ஜிசிடி மீப்போவா என்னன்னு சொன்னால் மூணு. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை லாஸ்ட்டில் நம்ம கடைசியாக விடையில் எழுதணும். அடுத்தது இந்த ரெண்டு பாலினாமியல் ஈக்குவேஷன் பல்லுறுப்புக்கோவைக்கு ஜிசிடி மீப்போவா கண்டுபிடிக்கணும். இப்போ டிவிஷன் மெத்தடில் போடும்போது எது ஹையஸ்ட்டு பாலினாமியலோ அதை உள்ளே போடணும், லோயஸ்ட்டாக இருக்கிறத வெளியில் போடணும். இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹையஸ்ட்டு பெரிய பாலினாமியல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பவரை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இங்கே பவர் மூணு, இங்கேயும் பவர் மூணு. ஸோ அப்போ ரெண்டு பவர் சேமாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் பாருங்கள். இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் ஒன்று, இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் கெழு ஒன்று. ஸோ அப்போ பவரும் சேமாக இருக்குது, குணகம் கேஎஃபிஷியன்ட் கெழு கோஎஃபிஷியன்ட் கெழுவும் சேமாக இருக்குது. ஸோ அடுத்த டேர்ம் தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் தானே பெருசு. அப்போ இந்த பாலினாமியல் தான் பெரிய பாலினாமியல். அப்போ இதை உள்ளற போடுறோம். அப்போ எக்ஸு கியூப் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ரெண்டு, இதை உள்ளற போடுறோம். இதுதான் சின்ன பாலினாமியல். அப்போ என்ன போடுறோம், இதை வெளியில் போடுறோம். அப்போ எக்ஸு கியூ ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று. இப்போ வகுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸு கியூபு பை, இதில் ஃபஸ்ட்டு டேர்மு எக்ஸு கியூபு. இது என்ன ஆகிடும், ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன இருக்கும், ஒன்று தானே இருக்கும். அப்போ மேலே ஒன்றை போட்டு இந்த ஒன்றால் இது இந்த நாலு டேர்மே பெருக்கி இங்கே போடணும். ஒன்றால் எதை பெருக்கினாலும் என்ன வரும், அதே தானே வரும். ஸோ இப்போ ஒன்றால் இது எல்லாத்தையும் பெருக்கும்போது இந்த டேர்மே தான் வரும். இப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம், எக்ஸு கியூபு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒரோன் ஒன்று. இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ மைனஸு, இங்கே மைனஸு மைனஸு, இது ப்ளஸ்ஸுங்கிறதுனால மைனஸு. இப்போ ஃபஸ்ட்டு டைம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ், அப்போ கழிக்கணும். இங்கே ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ கழித்தோம்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். பெரிய நம்பர் சைன் ப்ளஸ்ஸு தானே, அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு. இங்கே மேலே ப்ளஸ் எக்ஸு கீழே மைனஸ் எக்ஸ், அப்படியே என்ன ஆகிடும், அடிபட்டு போச்சுன்னா ஜீரோ தானே. அப்போ நான் இங்கே போட்டுக்கிறேன் ப்ளஸ் ஜீரோ எக்ஸு நான் போட்டுக்கிறேன். மேலே ப்ளஸ் ரெண்டு, மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ், அப்போ கழிக்கணுமா, ரெண்டில் ஒன்றா கழித்தோம்னா ஒன்று. பெரிய நம்பர் சைன் ப்ளஸ் ஒன்று. ஏன் இங்கே ஜீரோ எக்ஸு போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆர்டராக வரணுங்கிறதுக்காக நான் இந்த ஜீரோ எக்ஸை போட்டுக்கிட்டேன். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது ஜீரோ தான் வரும். ஜீரோ போட்டு ஒரு எக்ஸு டேர்ம். இப்போ பாருங்கள், பவர் ரெண்டு பவர் ஒன்று கான்ஸ்டன்ட்டு. இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்னது, மீதி வரலை. ஜிசிடி மீப்போ வேணா என்ன, ரிமைண்டர் மீதி ஜீரோ வர வரைக்கும் நம்ம வகுத்துக்கிட்டே வரணும். இப்போ இங்கே மீதி ஜீரோ வரலைங்கனாலும் மறுபடியும் வகுக்கணும். அப்போ எப்படி வகுக்கணும்னா, இந்த டேர்மை உள்ளற போடணும், இதை வெளியில் போட்டு வகுக்கணும். ஸோ இதில் ஏதாவது காமன் இருந்தால் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதில் எதுவுமே காமன் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், வகுக்க போகிறேன், இதை உள்ளற போடுறேன். போடும்போது எல்லாம் ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பவர் மூணு பவர் ரெண்டு பவர் ஒன்று கான்ஸ்டன்ட் மாறிலி, எல்லாமே ஆர்டர் கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸு கியூபு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று, இதை உள்ளற போட்டு
இதை வெளியில் போடுறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஜீரோ எக்ஸு ப்ளஸ் ஒன்று இங்கே வகுக்க போகிறோம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எக்ஸ் க்யூபா பை, இதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்மு எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ பவர் கம்மியாக உள்ளதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு இதில் வந்து கழிக்கணும் இந்த ரெண்டை. அப்போ என்ன வரும், ஒன்று, மூணில் ரெண்டை கழிச்சோம்னா ஒன்று. அப்போ எக்ஸ் பவர் ஒன்றுனா என்ன அர்த்தம், எக்ஸ்னு அர்த்தம். அப்போ இங்கே எக்ஸை போடுறேன். இந்த எக்ஸால் இது மூணையும் பேருக்கு இங்கே போடணும். ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கினா ப்ளஸ்ஸு, எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயர்டையும் பெருக்குனா எக்ஸ் க்யூபு. பெருக்கல்ல பேஸ் ரெண்டு ஒன்றாக இருந்தால் சேமாக இருந்தால் பவரை கூட்டணும், அதான் ப்ரொசீஜர். இப்போ இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் பெருக்கும்போது பேஸ் ஒன்றா தானே இருக்குது, அப்போ பவரை கூட்டும்போது இங்கே ரெண்டு இங்கே ஒன்று, அதை மூணுன்னு கூட்டியிருக்கேன். அந்த ப்ரொசீஜரில் தான் எல்லாத்தையும் பெருக்கணும். இப்போ ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கினா ப்ளஸ்ஸு, இங்கே கெழு வந்து என்னது ஒன்று, கோஎஃபிஷியன்ட்டு. இப்போ ஒன்றே ஜீரோயும் பெருக்கினா ஜீரோ, எக்ஸை எக்ஸையும் பெருக்கினா எக்ஸு ஸ்கொயர்டு. அந்தந்த டேர்முக்கு நேராக லைக் டேர்முக்கு நேராக போட்டுக்கோங்க. அடுத்தது எக்ஸையும் ப்ளஸ்ஸு ஒன்றையும் பெருக்கணும், ஏன்னா அவர் ஒன்றால் எதை பெருக்கணும் அதே தானே வரும், எக்ஸு தானே. அப்போ ப்ளஸ்ஸு எக்ஸு, இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம், மைனஸு இங்கே மைனஸு இங்கே மைனஸு. இப்போ இதை ஃபஸ்ட்டு டேர்ம் அடிபட்டு போயிடுமா, கீழே ஜீரோ இருக்குது அதை விட்டுருங்க. அப்போ மேலே என்ன இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டா, அதை அப்படியே எழுதிக்கணும். இப்போ இது ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு என்ன ஆகிடும், அடிபட்டு போயிடுமா, அடிபட்டு போயிடுச்சுன்னா அப்படி என்ன அர்த்தம், ப்ளஸ் ஜீரோ எக்ஸு போட்டுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு ஒன்று, சாரி இந்த ஜீரோ எக்ஸு. அடுத்தது மேலேருந்து கீழே என்ன பண்ணணும், ஒன்றை இறக்கணும். இது இறக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் வகுக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு பை, இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ ரெண்டு என்ன ஆகிடும், அடிபட்டு போயிடுமா. இப்போ மேலே என்ன போடுறோம், ப்ளஸ் ஒன்று போட்டு இந்த ஒன்றால் இதை மூணையும் பெருக்கி இங்கே போடணும். இப்போ ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணும் ப்ளஸ்ஸு, ஒன்றையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர்டு. ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணும் ப்ளஸ்ஸு, ஒன்றையும் ஜீரோ எக்ஸையும் பெருக்கணும் என்ன வரும், ஜீரோ எக்ஸு. அதாவது ஜீரோவோட எதை பெருக்கினாலும் என்ன வரும், ஜீரோ தான் வரும். அதனால் ஜீரோ போட்டுட்டு இந்த எக்ஸு டேர்ம் அப்படியே போட்டேன். ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணும் ப்ளஸ்ஸு, ஓரம் ஒன்று. இப்போ என்ன பண்ணுறோம், சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே அடிபட்டு போயிடும் பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடிபட்டு போயிடும். இதுதான் ஜீரோ, அதை விட்டுருங்க. மேலே ஜீரோ கீழே ஜீரோ அதை விட்டுருங்க. மேலே ப்ளஸ் ஒன்று கீழே மைனஸ் ஒன்று, அதுவும் அடிபட்டு போயிடும். ஸோ அப்போ என்ன வந்துடும், ரிமைண்டரு மீதி ஜீரோ வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு எதால் ஓக்கும்போது நம்மளுக்கு ஜீரோ வந்தது, இந்த எக்ஸ் இந்த டேர்மால் ஓக்கும்போது தான் நம்ம ஜீரோ வந்துச்சு. அப்போ இதுதான் ஜிசிடி மீப்போவை. இப்போ எழுதுறோம், ஜிசிடி அல்லது மீப்போ வ, ஏற்கனவே இந்த நம்பர்ஸுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மூணுக்கும் ஆறுக்கும் என்ன ஜிசிடி மீப்போ வந்துச்சு, மூணா, இந்த மூணையும் எழுதிக்கணும். அப்போ மூணு இன்ட்டு இது தானே ஜிசிடி, இதால் ஓக்கும்போது நம்மளுக்கு ஜீரோ வந்துச்சு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு, இந்த ஜீரோ விட்டுருங்க, ஜீரோ எக்ஸ்னால் ஜீரோ தானே. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று, மூணு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று, இதுதான் ஜிசிடி மீப்போவை. தேங்க்யூ.